ركن الأول من أركان الإيمان الستة أن تؤمن بالله. إيمان ودية தூண்களில் முதலாவது அல்லாஹு தாலாவை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். கைஃபா நுஃமின் பில்லாஹ், எவ்வாறு நாங்கள் அல்லாஹு தாலாவை நம்புவது? நுஃமின் பித்தௌஹீத் அர்ருபூபியா, அல்லாஹு தாலாவை நாங்கள் அவனுடைய தௌஹீது ருபூபியாவிலே ஈமான் கொள்ள வேண்டும். வநுஃமின் பித்தௌஹீத் அல்உலூஹியா, அதே போன்று தௌஹீது உலூஹியாவிலே நாங்கள் அவனை ஈமான் கொள்ள வேண்டும். வநுஃமின் பித்தௌஹீத் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய அஸ்மா வஸ்ஸிஃபாத் பெயர்களிலும் பண்புகளிலும். ونؤمن بوجود الله سبحانه وتعالى ولا نشك في وجود الله سبحانه وتعالى. அதே மாதிரி அல்லாஹு தாலா ஒருவன் இருக்கிறான் என்பதிலே நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அதிலே எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. எனவே அல்லாஹுவை ஈமான் கொள்வதிலே இந்த நான்கு விடயங்களும் உள்ளடங்க வேண்டும். ما هي الأدلة على وجود الله؟ الأدلة كثيرة جدا. அல்லாஹு தாலா இருக்கிறான் என்பதற்கு ஆதாரங்கள் என்ன என்று கேட்டால் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. ويمكن أن نجمع نجمل الأدلة في أدلة أربعة. சுருக்கமாக நாங்கள் நான்கு விடயங்களிலே இந்த ஆதாரங்களை சுருக்கலாம். العقل يعني يستحيل ان ياتي انسان عاقل وينظر في هذه المخلوقات الا ولابد ان يثبت ان لهذه المخلوقات خالق واحد مدبر سبحانه وتعالى. ஒன்று புத்தி, அதாவது பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவின் மூலமாக ஒருவன் சிந்தித்தால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், இந்த உலகத்தை திட்டமிடுகிறான் என்று ஒருவனுக்கு அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் இந்த படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறான், இந்த படைப்புகள் எல்லாம் ஒருவன் இல்லாமல், ஒருவன் படைக்காமல், திட்டமிடாமல், தானாகவே தான் தோன்றியாகவே உருவாக முடியாது. நாம் الثاني الحس تكون في كرب شدة ترفع يدك للسماء تجدها تنفرج. قام النبي صلى الله عليه وسلم يدعو واذا بالغيث ينزل. هذا دليل محسوس ملموس ترى تسمع مثلا. இரண்டாவது வழிமுறை அல்லாஹுவை அறிந்து கொள்வதிலே புலன்கள். புலன்களால் நாங்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்கிறோம், அல்லாஹு தாலாவுடைய உதவி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த காலத்திலே அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹு தாலா அவருடைய உதவியை இறக்கி வைக்கிறான், இதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்பவர்களுக்கு பதிலளிக்கப்படுகிறது. இதன் மூலம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். الفطره كل مولود يولد على الفطره. மூன்றாவது ஆதாரம் என்னவென்றால் ஃபித்ரா, அதாவது இயல்பு தன்மை. எல்லா குழந்தைகளும் இயல்பான தன்மையிலே பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த அந்த இயல்பான தன்மை எவ்வாறு என்றால் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற மனோநிலையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு தன்மையும் அது மாசுபடுத்தப்படாவிட்டால் இருக்கிறது. الدليل الرابع الكتاب والسنة فهذه كثيرة الأدلة من الكتاب والسنة الشريعة أدلة كثيرة فيها على وجود الله سبحانه وتعالى والله أعلم. நான்காவது ஆதாரம் நாங்கள் எடுக்கக்கூடிய முறை குர்ஆனும் சுன்னாவும், அல்லாஹ்வுடைய வேதமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும். இந்த இரண்டிலும் நிறைய ஆதாரங்கள் அல்லாஹு தஆலா ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.